எங்க திண்டுக்கல்ல இருக்க அமைச்சர் சீனிவாசன் ஒரு அற்புதமான கஜா புயலுக்கு தீர்வு சொன்னார் பாருங்க. உண்மையிலே எங்க ஊர் பேரை சேர்ந்து அவரும் கருத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஊர் பேரையாவது எடுங்க, இல்லாட்டி ஒழுங்கா பேசுங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். என்ன பேசினார் தெரியுமா? கஜா புயல்ல, கஜா புயலில் மின் கம்பங்கள் நிறைய கீழே விழுந்து விட்டன. 1,03,000 மின் கம்பங்கள் விழுந்து விட்டன. இதை சரியாக ஊன்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல யோசனையை நான் தருகிறேன். விமானத்தில் எல்லா மின்கம்பத்தையும் ஏற்றி அப்படியே கொண்டு வந்து திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, பேராவூர்னு அப்படியே விமானம் வந்து ஒவ்வொரு மரமாக கீழே போட்டோன்னு அவங்க ஊனிடுவாங்கலாம். யார்? திண்டுக்கல் சீனிவாசன். எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புவார். இப்போ நோபல் பரிசு கொடுக்க ஐயாவை தேடி திண்டுக்கலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க பிரான்ஸ்லேருந்து. விமானத்தில் மூலமாக லைட்டு மரம் ஊன முடியும்னு கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான அறிவாளிக்கு பிறந்த அறிவாளியாக அதிமுகவில் தான் அமைச்சராக இருக்குது. இதை விட இன்னொருத்தர் உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் யோகி, அவர் என்ன பேசினார் தெரியுமா? இந்தியாவில் சர்க்கரை நோய் ஏன் பெருகி இருக்கிறது தெரியுமா? இந்தியாவில் கரும்பு அதிகமாக பயிரிடுகிறார்கள், அதனால் தான் சர்க்கரை நோய் பரவி இருக்கிறது. எவ்வளோ பெரிய விஞ்ஞானிவாருங்க. கரும்பு நிறையா விவசாயம் பண்ணுறாங்களா, அதனால் சர்க்கரை நோய் வருதுன்ட்டு அடிச்சு விட்றாரு. இவருக்கு இங்கே ஒரு ஆள் இருக்கார் அசிஸ்டண்ட்டு, அவர் தான் மதுரை கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு செல்லூர் ராஜ். வைகை அணையினுடைய நீர் ஆவியாகாமல் போகணுன்ட்டு போகக்கூடாதுங்கிறதுக்கு தெர்மோகோல் போட்டு மூணு ஒரு அற்புதமான அறிவியல் விஞ்ஞானி எங்கள் ராஜு தான். அவர் தெர்மோகோல் போட்டு மூணுனதை கூட சீரணிச்சிடலாம், அது பறக்காமல் இருக்கிறதுக்கு செலோட்டே போட்டு ஒட்டினா பாருங்க. அப்போ தான் ஐஏஎஸ் அதிகாரி பூரா தலைவலையாக அடிச்சுக்கிட்டான். இப்படி ஒரு குறுகட்ட ஆள்கிட்ட போய் நம்ம ஆஃபீஸராக இருக்கோமே, இப்படி இதுக்கு பேசாமல் திருப்பரங்குன்றம் கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு போயிடலாமோடையா? இப்படிப்பட்ட ஒரு அமைச்சருக்கு நம்மெல்லாம் அதிகாரியாக இருந்து இப்படி நாரி நாத்தம் எடுத்து போய் கிடக்குது. ஒவ்வொரு அமைச்சரும் பேசின பேச்சுகள்லாம் உளறலாக இருக்குது. குட்கா புகழ் புகழக்கட்ட விஜயபாஸ்கர் இருக்கார், அவர் புதுக்கோட்டையில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அப்படின்னு இருக்கார். அதிமுக காரை முழிக்கிறான். அந்தம்மா எப்படா நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அனுப்பிச்சு ஒன்றாம் கிளாஸ் ஃபுல்லாக சொல்லுமாயாதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்திரா காந்தின்னு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இங்கே திண்டுக்கல் சீனிவாசன் தான், ராஜன் செல்லப்பான்னு ஒரு எம்எல்ஏ மேடையில் உட்காந்துருக்காரு. எங்கள் அண்ணன் சந்திரசேகர் அண்ணனுக்கு தெரியும், ராஜன் செல்லப்பான்னு ஒரு எம்எல்ஏ மதுரையில். அவர் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் கட்டுப்போட்டு வந்து உட்காந்துருக்காரு மேடையில். திண்டுக்கல் சீனிவாசன் மேடையில் என்ன நினச்சி பேசினாருன்னு தெரில. அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் ஒரு விபத்திலே சிக்கி மரணமடைந்து விட்டதால் அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்னு. அந்த ஆள் அஜோஜோ அஜோஜோ ஐயோ உயிரோடு இருக்கையா, நல்ல வேலை மாலையாக போட்டிருப்பான் போல இருக்குன்ட்டு கதறான். அந்த ஆள் உயிரோட மேடையில் உட்கார்ந்துருக்க ஆளுக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்குது கம்பெனி. இன்னொருத்தர் கே ஏ செங்கோட்டை என்ன பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அவர் வந்து உடுமலை ராதாகிருஷ்ணன் ஒரு அமைச்சர் மேடையில் உட்கார்ந்துருக்கார், கால்நடைத்துறை அமைச்சர். அவரை உட்கார வச்சுக்கிட்டு அவரை பாராட்டுறன்ட்டு என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா? கே ஏ செங்கோட்டையன் இங்கே அமர்ந்திருக்கிறார் கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அம்மாவை காட்டி கொடுக்காத ஒரு நாய் இருக்கிறதென்றால் அதுதான் உடுமலை ராதாகிருஷ்ணன். அவன் அழுகுறான் கண்ணீர் விட்டு. நன்றி உள்ள நாயின்னு சொல்லியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். காட்டி கொடுக்காத நாயினா அப்போ திருட்டு நாயின்னு தானே அர்த்தம். ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சரை பார்த்து திருட்டு நாயின்னு மேடையில் சொல்கிற, நாங்கள் சொல்லலை, அதுகளாக தான் சொல்லிக்கிட்டு தெரியுது எல்லாம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர், அரே அப்பா இன்னைக்கு டெங்கு மற்றும் பன்றி காய்ச்சல் பரவுவதற்கு என்ன காரணம் என்றால், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பஸ்களில் மகாராஷ்டிராவிலிருந்தும் மத்திய பிரதேசத்திலிருந்தும் கொசுக்களை பஸ்களில் வந்து இறக்கிவிட்டு போய்விட்டார்கள். மத்திய பிரதேசத்திலிருந்து கொசுவை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இறக்கி விட்டு போயிட்டானா? யார் தெரியுமா அது? உணவுத்துறை அமைச்சர் காமராஜ்.
இப்படிப்பட்ட ஒரு மூலக்காரங்க எல்லாம் அமைச்சர்களா வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி, அப்ப அவர் எப்படி இருப்பாரு யோசனை பண்ணி பாருங்க. அவரை ஒரு போஸ்டில் அடிச்சிருக்கேன், பார்க்க எனக்கு எப்படி அவர் போய் அங்கே பேசுவாருன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சென்னையில் திருவையாறு, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி போய் தொடங்கி வைக்க போறாராம். எது கர்நாடக சங்கீத கச்சேரியா என்ன கூத்தடிக்க போறாரோ மகாராஜா. ஏற்கனவே பெரிய புராணத்தை எழுதுனது சேக்கிலாருன்னாரு. சேக்கிலாறு கல்லறையிலேருந்து எந்திரிச்சு வந்து திரும்ப விஷத்தை குடிச்சிட்டு இறந்துட்டார் இந்த ஆளை பார்த்துக்கிட்டு. இன்னைக்கு சென்னையில் திருவையாறில் போய் இவர் என்ன பேச போகிறாருன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி அங்கே ஒருத்தர் ஆரம்பிப்பார் ஒரு பாகவதர் முதல் பாடல், சகலகல வாணியை என்ற தியாகராஜ கீர்த்தனை, ராகம் கேதாரம், தாளம் ஆதி தாளம். எடப்பாடி பழனிசாமி இப்படி உட்காந்துருப்பார். இதை பற்றி அவர் என்ன சொல்லுவார் மேடையில்? சகல கல வாணிய சகலன் 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 சகல சகலன் சகலன் சகல 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 முடிஞ்சோன்னா எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துறை. இங்கே பாடிய பாடகர் மிக அற்புதமாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் எழுதப்பட்ட ஒரு பாடலை பாடினார். அதை எதை வைத்து நான் சொல்லுகிறேன் என்றால், சகல 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 என்று சொன்னார். அவருக்கும் அவர் சகலைக்கும் ஏதோ வீட்டிலே பிரச்சனையை இவ்வளவு அற்புதமாக பாடிய அந்த பாடகரை பாராட்டுகிறேன்னா அந்த ஆள் அங்கனே மூட்டைப்பூச்சி மருந்தை வாங்கிடுவார். யார் அந்த ஆளை கூட்டி வந்தது அப்படின்னு. ஏற்கனவே பெரிய புராணத்தை தலைகளை தான் கவுத்து போட்டால எதுக்குடா சென்னையில் திருவையாருக்கு கூட்டி வந்திருக்கேன். மீன் வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமாரை போய் கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நிறைய பேர் பாடுற வேலையவே விட்டுருப்பேன். காரணம், அவர் டூயிட் பாடுறேன்ட்டு எல்லா எம்ஜிஆர் பாட்டையும் கெடுத்து நாசம் பண்ணி எம்ஜிஆர் இப்போ அவர் சமாதியில் கதறி அழுதுகிட்டு இருக்கார். என் பாட்டை உன்னை யாரா பாட சொன்னதுன்னு. இந்த கூட பாடின சுசீலாம்மா அன்னைக்கு போய் படுத்தவங்க தான், இன்னும் எந்திரிக்கவே இல்லை. என்ன பாட்டு படித்தார் தெரியுமா? டி ஜெயக்குமார் தேவையில்லாத வேலை. சுசிலாமா அழகாக ஆரம்பிக்கிறாங்க, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன் மாலை மயக்கம். டி மைனர்ல ஸ்கேலு சிஞ்சங் 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 கிட்டார் வாசிக்கிறேன். அழகாக அந்த ஸ்கேல்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா சுசிலாமா நல்லா பாடுறவங்க. கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம். எடுத்தார் பாருங்க டி ஜெயக்குமார். ராணியின் மூகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலாவா புன்னகை மாலர சுசிலாமா. ஐயோ அம்மா, டி எம் சவுந்தரராஜன் நேரம் கல்லறையிலேருந்து எந்திரிச்சிருப்பாரு. ஏற்கனவே அவர் நொந்து நூலாகி தான் இறந்து போனார். செத்த பிறகு அவர் இந்த கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. அப்புறம் என்ன பாடினார் தெரியுமா? அவர் வாழ்க்கையை பாடினார். நாங்க புதுசா நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்குமா நம்ம பாடிதானுங்க. அந்த கூட பாடுற பிள்ளைய பார்த்து பாடுறாரு. பெத்தாலும் ஒன்று ரெண்டு பெத்து பாடுவான், அதுக்கு ஒத்துமையா ரெண்டு பேரும் பாடுபடுவான். பெத்துட்டாரு கரெக்டா, மேடையில் பாடினாரு, செயல்படுத்திட்டார், பெத்துட்டார். கேட்டா அது ஏன் குரல் இல்லை? குரல் ஓம் குரல் இல்லை, ஆனால் புள்ள ஓம் புள்ள எழுதிட்டான். நான் எழுதல, வாட்ஸ்அப்பில் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் பாட்டு போட்டு விட்டாங்க. டி ஜெயக்குமாருக்கு இப்போ பொருத்தமான பாட்டை கண்ணதாசன் அன்னைக்கே எழுதிட்டாருங்க. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ,
இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. அவரை காப்பாத்தினதே சர்க்கார் படம் தான் தெரியுமா. சர்க்கார் பட பிரச்சனை மட்டும் வரலன்னா ஜெயக்குமாரை வறுத்து எடுத்துருப்பாங்க. நல்ல வேலை விஜய் காப்பாத்திட்டார். யார ஜெயக்குமார பூசாம பொய் வாழ்க்கையில சார் 9 முறை எடப்பாடி தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவன் நான் அப்படின்ட்டு தாரியா. மொத்தம் 4 தடவை தான் போட்டிகிட்டு இருக்காரு. 1 தடவை எம்பி தேர்தலில் போட்டிட்டு தோத்துருக்காரு, 1 தடவை ஜெயிச்சிருக்காரு. 4 தடவை எம்எல்ஏ இருந்திருக்காரு, 1 தடவை எம்பியாக இருந்திருக்காரு, இவ்வளோதான். ஆனால் வாய் கூசாமல் ஒரு முதலமைச்சர் 9 முறை எடப்பாடி தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்ற வேண்டாம் நான் சரி அதுக்கப்புறம் செருப்பால் அடிப்பாங்கன்ட்டு ஏதாவது யோசிக்க வேணாம் ஐயா. ஒரு முதலமைச்சர் இப்படி சொல்கிறோமே அந்த தகவல் சரியா அப்படிங்கிறத யோசிக்காமல் கூட பேசுகிறாருன்னா இவருடைய நிர்வாகம் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளவு விமர்சனங்கள் அதுக்கு பிறகு இன்றைக்கி சமூக வலைதளத்தில் வாங்கி கட்டினாலும் எந்த விதமான உணர்வும் ரோசமும் இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கி தமிழ்நாட்டில். இவரை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா மதுரை வீரன் டிஎஸ் பாலையா தான் ஞாபகம் வருது. பானுமதியை காப்பாற்றுறதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற டிஎஸ் பாலையா வந்துச்சிருப்பார் ராஜா. அவர் பேர் நரசப்பன். பானுமதி வைகை ஆற்றுல குளிக்க போயிருப்பாங்க. அப்போ நரசப்பாவை பாலையாவை பாதுகாப்புக்கு அனுப்பியிருப்பாங்க. நரசப்பா இளவரசி குளிக்க செல்கிறார், பாதுகாப்போடு அவரை அழைத்து வர வேண்டியது உனது கடமை அப்படின்னு சொல்லிட்டு பானுமதியை குளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நீர் சுழல் வந்து பானுமதி அடிச்சுட்டு போயிடும். வழக்கம் போல் எம்ஜிஆர் வந்து காப்பாற்றிடுவார். ஆனால் காப்பாற்ற வேண்டியது டிஎஸ் பாலையா. இது அரசனுக்கு தெரிஞ்சால் நம்மளை படைத்தளபதியை விட்டு நீக்கிடுவாருன்ட்டு பாலையா என்ன செய்வார் தெரியுமா, ஒரு வாளி தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிக்கிட்டு ராஜாட்ட வந்து பொய் சொல்லுவார். எப்படி சொல்லுவார் தெரியுமா பாலையா, மன்னா காவிரியில் வெள்ளம் கரை உரண்டு ஓடிக்கொண்டிருந்தது, பொம்மி ஆற்றில் நீந்தி கொண்டிருந்தார், ஒரு நீர் சுழல் வந்தது பொம்மியை அடித்து சென்று விட்டது, படார் என்று குதித்தேன், படபடம் என்று நீந்தினேன், ஒரு நீர் சுழல் வந்தது ஃபூ என்று ஓதினேன் ஓடிவிட்டது, தூக்கினேன் பொம்மியை சேர்த்தேன் கரையில், பார்த்தாயா மன்னவா என் வீரத்தை அப்படிம்பார். ராஜா பாராட்ட போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கேன் ஒருத்தன் சொல்லுவேன், இப்போ உண்மையிலே நடந்தது என்னன்னா அப்படின்றான். நான் தான் சொல்லிட்டேன்னா அப்புறம் என்ன என்னன்னா ஏண்டா புழு நீ கூட இருந்தே குளிப்படைக்கிறியா அப்படின்னு மட்டும் அவனை அடிப்பார். பாலையா மாட்டிக்கிடுவார். டிஎஸ் பாலையா மதுரை வீரன் டிஎஸ் பாலையா பானுமதி எப்படி நான் காப்பாற்றினேன்னு எப்படி பொய் சொன்னாரோ அது மாதிரி இன்றைக்கி வாய் கூசாமல் பொய் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்களே கேங்க அப்பா. அதில் பிஜேபிக்கும் அவங்களுக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய அறிவியல் பூர்வமான கூட்டணி உருவாயிருக்கு. இங்கே தான் விஞ்ஞானிகள்னால் பிஜேபியில் மிகப்பெரிய விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க. 2012 நடைபெற்ற பாம்பேயில் நடைபெற்ற விஞ்ஞானிகளுடைய மாநாட்டில் பிரகாஷ் சவுடேகர் என்ற பாரதிய ஜனதாவுடைய மந்திரி உட்கார்ந்துருக்கார். அப்போ பிஜேபியை சேர்ந்த ஒரு விமானி மேடையில் பேசுகிறாரியா, என்ன பேசுனார் தெரியுமா, 2012 விஞ்ஞானிகளுடைய மாநாட்டில் ஒரு பிஜேபிக்காரர் பேசுகிறார், இந்தியாவில் 7000 ஆண்டுகளுக்கு முன்பே விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் இந்தியர்கள், 40 இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட விமானத்தை ராமாயணத்திலே ஓட்டியவர்கள் இந்தியவர்கள், 40 இன்ஜின் பொருத்தப்பட்ட விமானத்தை 7000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் ஓட்டிட்டாங்கன்னா யார், ஒரு பிஜேபிக்காரர் பேசுகிறாரு, எல்லாம் கைதட்டுறாங்க, ஒரு மத்திய அமைச்சர் உட்காந்து விஞ்ஞானிகளுடைய மாநாட்டில் 7000 வருஷத்துக்கு முன்னாடியே 40 இன்ஜின் பொருத்தப்பட்ட விமானத்தை நாங்கள் ஓட்டினோம்னு எவ்வளோ பெரிய ஓட்டு ஓட்டியிருக்கான் பாருங்க. ஆனால் 1766 தான் ரைட் சகோதரர்களால் அந்த பிரின்சிபலே கண்டுபிடிக்கப்பட்டது. 1906 தான் முதல் விமானத்தை மேடையில் வானத்தில் பறக்க விட்டுருக்காங்க.
ஆனா 7000 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்க விமானத்தை இயக்கணும்னு ஒரு மத்திய அமைச்சர் முன்னாடி ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர் பேசுறாரு, எல்லாம் கைதட்டுறாங்க.